ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப 12th பிஸ்னஸ் மேட்ச் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஆக்சுவலாக வந்து இப்போ பார்க்கக்கூடியது வந்து திஸ் இஸ் ஃபோர்த் சாப்டர். ஃபோர்த் சாப்டர் ஏற்கனவே கம்ப்ளீட்டாக பார்த்தவங்களுக்கு அவங்களுக்கான இது வந்து ரிவிஷன், சாரி ரிவ்யூ. ஒவ்வொரு டாபிக்லேயும், ஒவ்வொரு எக்ஸசைஸ்லேயும், ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லேயும் என்னென்ன மாதிரி சம்ஸ் இருக்குது அதை எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஆர்டர் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்? ஹையஸ்ட் ஆர்டர், ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பார்க்கணும். இப்போ ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா, சப்போஸ் இங்கே இருக்குது, இதில் வந்து டிஒய் பை டிஎக்ஸ்னு இருக்குது. திஸ் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் ஆர்டர். ஸோ விச் இஸ் த ஹையஸ்ட் ஆர்டர்? செகண்ட் ஆர்டர் இஸ் த ஹையஸ்ட் ஆர்டர். ஸோ இதனுடைய ஆர்டர் வந்து 2 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். தென் டிகிரி இஸ் ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். எது ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு பாரு. எது ஹையஸ்ட் ஆர்டர்? திஸ் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் இல்லை, தேர்ட் ஆர்டர். இதனுடைய பவர் என்ன? 1. ஸோ இதனுடைய டிகிரி வந்து 1 அப்படின்னு சொல்லு. ஸோ வாட் இஸ் மென் பை ஆர்டர்? ஆர்டர் மீன்ஸ் ஹவு மெனி டைம்ஸ் வி ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங். 3 times or 4 times எல்லாம் நமக்கு இல்லை, 3 times வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆர்டர். அண்ட் டிகிரி இஸ் யூ சி த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், அதனுடைய பவரை வந்து பார்க்கணும். தென் இப்போ க்வெஸ்சன் நம்பர் 1, 2, 3 சொல்லிட்டோம். 4 பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரேடிக்கல் சைன் வந்தால் யூ ஷுட் எலிமினேட் த ரேடிக்கல் சைன். ரேடிக்கல் சைன் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பவர் ஃபார்மில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ டினாமினேட்டரை எலிமினேட் பண்ணணும். டினாமினேட்டர் 2 அப்படின்னா இங்கே 2, இங்கே 3 அப்படின்னா இங்கே 3. அப்போ தான் இது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும் அப்படின்னு எடுத்தோம். ரெண்டு சைடும் பண்ணணும். இப்போ இங்கே 2 எலிமினேட் ஆகணும்னா இன்ட்டு 2, அப்போ இங்கேயும் இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லி போடணும். தென் யூ டூ ஆஸ் யூஷுவல். இது ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதனுடைய எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவோ அதனுடைய பவர் வந்து பார்க்கணும். நான் க்வெஸ்சன் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, திஸ் இங்கேயும் y" ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் y" ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்படி பண்ணிடக்கூடாது. தட் இஸ் ராங். திஸ் யூ ஷுட் எக்ஸ்பேண்ட் யூஸிங் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் இருக்கும், மீதி டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். தென் யூ கேன்சல் இட் அண்ட் டூ த ரிமைனிங் பார்ட். நவ் இன் 6th க்வெஸ்சன், விச் இஸ் த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்? இது தேர்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். திஸ் இஸ் டி க்யூப். 3 times டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறது. ஸோ தேர்ட் ஆர்டர். அப்போ இதனுடைய ஆர்டர் வந்து 3, இதனுடைய பவர் வந்து 1. பிஃபோர் தட் டைரெக்டாக எழுதக்கூடாது. இங்கே வந்து ரேடிக்கல் சைன் இருக்குது, அப்போ எலிமினேட் பண்ணணும். அப்போ டினாமினேட்டரை எலிமினேட் பண்ணணும். எவ்ரி டைம் யூ ஆர் எலிமினேட்டிங் த டினாமினேட்டர். ஸோ இங்கே இன்ட்டு 2 போட்டால் ஹியர் ஆல்சோ நம்ம என்ன போடணும்? கண்டிப்பாக இன்ட்டு 2 வந்து போடணும். இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. ஸோ அங்கே இன்ட்டு 2 போடுறப்போ இந்த எவ்ரி டைம் யூ ஆர் மல்டிப்ளையிங் போத் சைட். ஸோ இங்கேயும் இன்ட்டு 2 போட்டு நவ் யூ டூ த ப்ராப்ளம். அண்ட் இந்த 7th க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக டிஎக்ஸ் பை டிஒய்னு இருக்குது. யூஸ்வலாக நமக்கு டெரிவேட்டிவ் அப்படிங்கிறா, இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் திஸ் இஸ் த நார்மல் ஃபார்ம். வாட் டஸ் இட் மீன்? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டிஎக்ஸ் பை டிஒய் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் பட் ஒய். பட் இன் திஸ் எக்ஸசைஸ், சாரி இன் திஸ் சாப்டர் வி ஆர் டாக்கிங் அபவுட் டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ இதை வந்து டிஒய் பை டிஎக்ஸாக மாற்றணும் அப்படின்னா, யூ பிரிங்க் இட் டு த டினாமினேட்டர். 1/dy/dx அப்படின்னு சொல்லிட்டு யூ டேக் த எல்சிஎம். இங்கே எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தென் யூஸ்வல் ப்ரொசீஜர். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.2 பார்த்தீங்கன்னா, சோஃபார் ஆர்டர் டிகிரி பார்த்தோம். இப்போ இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி, ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் அப்படின்னா, சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சனே எடுத்துட்டிங்கன்னா, நிறைய y=mx + c. இப்போ y=mx என்ன? இட் இஸ் எ லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜன் இல்லையா? y=mx + c அப்படிங்கிறப்ப இது எல்லாமே வரும். இதை பற்றி கவலைப்படாத. இங்கே ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணுறப்போ தட் இஸ் அதை எடுத்துடணும். அந்த ஏ அண்ட் பி எது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கோ தட் வி ஷுட் எலிமினேட்.
ஆன்சரில் அது இருக்கக்கூடாது, அது பேர் தான் எலிமினேட். இப்போ எம் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னா எம் வந்து ஆன்சரில் இருக்கக்கூடாது, சி இருக்கலாம். அடுத்தது சி ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அப்படின்னா சி வந்து எலிமினேட் பண்ணிடணும், பட் எம் வந்து ஆன்சரில் இருக்கலாம். போத் எம் அண்டு சிஆர் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அப்படின்னா எம்மும் இருக்கக்கூடாது, சி ஆல்சோ சுட் பி எலிமினேட்டட். இதுதான் எக்ஸாம்பிள் 4.2. நவ் இன் எக்ஸாம்பிள் 4.3, ஒய் ஈக்குவல் டு ஏ பை எக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்கு. ஏர் ஏ ஆல்சோ ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், பி ஆல்சோ ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். ஸோ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஏவும் இருக்கக்கூடாது, பி ஆல்சோ இருக்கக்கூடாது. எத்தனை ஆர்பிட்டரி கான்ஸ்டண்ட்டோ அவ்வளோ டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணுவோம். இப்போ இது ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னா ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், இங்கேயும் ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட், ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னா ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ், செகண்ட் டைம் பண்ணுறப்ப என்ன வரும், டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஹவு மெனி ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அட் தட் டைம் யூ ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங். இங்கே இந்த கொஸ்டினுக்கு இது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், இதுவும் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். அப்போ என்ன பண்ணணும், இதை டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அகெயின் டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஆன்சர் கண்டிப்பாக ஏ இருக்கக்கூடாது, பியும் இருக்கக்கூடாது, ஆன்சரில் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஏவும் பியும் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், ஸோ இந்த சேம் ப்ரொசீஜர், ஆன்சரில் நோ ஏ அண்டு நோ பி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.1. எக்ஸசைஸ் 4.1ல் கொஸ்டின் நம்பர் 1ல் ஜஸ்ட் ஆர்டினரியாக டிஒய் பை டிஎக்ஸ், டி கியூப் ஃபை பை டிஎக்ஸ் க்யூப், டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் க்யூப், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இங்கே வந்து பவர் 3 இருக்கிறதுனால உடனே இதனுடைய டிகிரி வந்து 3 அப்படின்னு சொல்லி எழுதிடக்கூடாது, தட் இஸ் ராங். வி ஷுட் சீ த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை பார்க்கணும். எது ஹையஸ்ட் ஆர்டர், இதுதான் ஹையஸ்ட் ஆர்டர். டிஒய் பை டிஎக்ஸ், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், டி க்யூப் ஒய் பை டிஎக்ஸ் க்யூப்பில் டி க்யூப் ஒய் பை டிஎக்ஸ் க்யூப் ஒன்லி ஹையஸ்ட் ஆர்டர். ஸோ இப்போ இதனுடைய ஆர்டர் வந்து 3, டிகிரி வந்து 1. பிகாஸ் இதுக்கு மேலே தலை மேலே பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னு இருக்குது, 1 இருக்கும். நம்ம ஒரே நமக்கு ஒரு நம்ம என்ன பண்ணுவோம், இதை எழுதிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு, இதான் அதிகமாக நம்பர் இருக்குது ஸோ இதை எழுதிடலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ தட் இஸ் ராங். இங்கே வந்து ஒரே ஆர்டர் ஒரே டிகிரி, ஸோ ஆர்டரும் 1 டிகிரியும் 1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி இருக்குது, உடனே இதை நம்ம என்னவா மாற்றணும், இதை பவர் ஆஃப்னு மாற்றணும். ஸோ இந்த ரேடிக்கல் சைனில் எடுக்கணும். டினாமினேட்டரில் 2 இருக்கக்கூடாது, டினாமினேட்டர் ஃபார்மே இருக்கவே கூடாது. ஸோ இங்கே இன்ட்டு 2 போட்டால் இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது, ஸோ ஹியர் ஆல்சோ இன்ட்டு 2 போட்டுட்டு தென் யூஸ்வல் கால்குலேஷன். தென் இங்கே இதனுடைய ஆர்டர் என்ன, 3. இதனுடைய டிகிரி என்ன, 1. தென் இதில் பார்த்தீங்கன்னா இதில் அப்படி தான், இங்கே வந்து இந்த ரேடிக்கல் சைன் எடுக்கணும். பிஃபோர் தட் இப்படியே பண்ணிட முடியாது, இதை அந்த சைடு கொண்டு போகணும். எப்போவுமே ரேடிக்கல் சைன் ரிமூவ் பண்ணணுன்னா இங்கே நடுவில் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கணும், அப்போ இதை அப்படியே அந்த சைடு கொண்டு போகணும். இது என்ன ஆயிரும், ஈக்குவல்ட்டுன்னு போயிட்டு இந்த இடத்துல என்ன இருக்கும், மைனஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ இங்கே இன்ட்டு 2 போட்டுட்டு இங்கே அப்படியே ஓலாக இன்ட்டு 2 போடணும். இதுக்கு மட்டும் போட்டக்கூடாது, இதை வந்து இன்ட்டு 2 போட்டு இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். தென் இங்கேயும் பண்ணுறப்போ கண்டிப்பாக இது என்ன ஃபார்மில் இருக்கும், ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கும். அப்போ அந்த ஃபார்முலாவை ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா இங்கே நமக்கு க்யூப் வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயராக என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு தென் எது ஹையஸ்ட் ஆர்டர்னு பாரு. இப்போ இங்கே டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு, சப்போஸ் இங்கே வெறும் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு இருக்குந்தா யூ ஆர் சூஸிங் திஸ் ஒன்லி. அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், திஸ் ஆல்சோ யூ யூஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்மு எடுக்கிறப்போ இதுவும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ வர்றதும் கேன்சல் ஆகிட்டு யூ சீ த ரிமைனிங். ஹியர் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் க்யூப், இங்கே பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் பை டிஒய்னு இருக்கக்கூடாது. அப்போ இதை ரெசிப்ரோக்கல் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா உடனே இதை 1/dy/dx எழுதிட்டு யூ டேக் த எல்சிஎம், எல்சிஎம் எடுத்து யூஸ்வல் ப்ரொசீஜர். தென்
next question, question number 2 la you are given the differential, you are given the equation, you have to find the differential equation whereas arbitrary constant kuduthirupanga. Arbitrary constant ngrappa answer la and arbitrary constant iruka koodadhu, you should eliminate it. Appa inga evlo arbitrary constant, ore or arbitrary 3 nu artham illa, c mattum dhaan irukku. So you are differentiating only one time. C வந்து ஆன்சரில் கண்டிப்பாக இருக்காது, அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், அதில் நீ பார்த்துக்கலாம். இங்கேயும் ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், ஸோ யூ ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஒன் டைம், நோ சி இன் த ஆன்சர். தென் ஹியர் ஆல்ஃபா, இதை பார்த்தா மூணு இருக்கிற மாதிரி தோணும் உனக்கு, பட்டு கொஸ்டின்லேயே உன்னை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னு கிளியராக கொஸ்டினில் இருக்கும். ஸோ யூ ஆர் எலிமினேட்டிங் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஓன்லி, நாட் ஆர். ஆர் ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ போயிடும், ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்ன, ஜீரோ. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இங்கே எவ்வளோ டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், 2 டைம்ஸ், பிகாஸ் ஆல்ஃபா வர்றப்போ ஒரு டிஒய் பை டிஎக்ஸ், பீட்டா வர்றதுனால டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். தென் ஒய் டேஸு, ஒய் டபுள் டேஸ் அப்படின்னா, ஒய் டேஸ்னால் டிஒய் பை டிஎக்ஸ், y double dashனா d squared y by dx squared. Then family of straight line through the origin. Family of, இது ஃபுல்லாகவே ஃபேமிலி ஆஃப் கர்வ் தான் வரணுக்கு. த்ரூ த ஆரிஜன் அப்படின்னா y ஈக்குவல் டு mx, c வந்து வராது. அப்போ y ஈக்குவல் டு mx அப்படிங்கிறப்போ m தான் நம்ம என்ன பண்ணுவோம், எலிமினேட் பண்ணி இதை வந்து கொண்டு வரோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5ல பராபிளாஸ் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a இருக்கும், ஹூஸ் ஆக்சஸ் ஆர் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சஸுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எது, பராபிளா. பராபிளான்னா ஃபார்முலா என்ன, ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ax. இது ஜென்ரலாக இந்த மாதிரி வரக்கூடியதுக்கு ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ax அப்படின்னு சொல்லி எழுதணும். பட் இந்த கொஸ்டினில் அதனுடைய இதுதான் ஆக்சஸ், இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், எதுக்கு இந்த ஃபார்முக்கு. பட் இங்கே வந்து ஆக்சஸ் வந்து பேரலல் டு த எக்ஸாக்சஸ், எக்ஸாக்சஸ்க்கு பேரலலாக இருக்குது, இதுதான் எக்ஸாக்சஸ். அப்போ இதுக்கு பேரலலாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வரும். அப்போ ஷிஃப்டிங் த ஆரிஜன் படி இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் வந்து நமக்கு போகும் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா நமக்கு எந்த மாதிரி வரும், ஒய் மைனஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ax சொல்லுவோம். பட் இந்த இடத்துல வந்து இது வந்து ஆரிஜின் 0 0 இருக்குது, நார்மலாக வர்றப்போ ஆரிஜின் 0 0 இருக்குது. பட் ஷிஃப்டிங் த ஆரிஜின் முறைப்படி நமக்கு என்னென்னு வந்துருச்சு, ஹெச்கமா கே, ஏன்னா ஆக்சஸ் வந்து பேரலல் டு த எக்ஸாக்சஸ்ன்னு சொல்லணும்ல, ஹெச்கமா கேன்னு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம், இந்த இடத்துல ஹெச்சு, தென் இங்கே வந்து கே அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இங்கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. அப்போ எத்தனை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்குது இந்த இடத்துல, 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சரில் வந்து ஹெச்சும் கேவும் வராத மாதிரி பார்த்துக்கணும். இதை அது சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜன். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜன் சென்டர்ஸ் ஆன் ஒய் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் ஃபுல் கொஸ்டின் எழுதலை, அதாவது அந்த சர்க்கிள் எப்படி இருக்குதுன்னா ஆரிஜின் வழியாக போகுது. அப்போ சென்டர் வந்து ஒய் ஆக்சஸில் இருக்குது, சம்வேர் ஹியர்னு வையன். அப்போ இந்த மாதிரி போகும். அடுத்தது என்ன, பட் படம்லாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ங்கிறப்ப நிறைய வரையணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். பட்டு போகிறது வந்து ஆரிஜின் வழியாக 0 0 வழியாக போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்ம யூஸ்வலாக வந்து ஷிஃப்டிங் த ஆரிஜின் போட்டால் நம்ம ஹெச்கமாக கே அப்படின்னு சொல்லி எடுப்போம். பட் இதில் வந்து எக்ஸ் ஆக்சஸில் எக்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கும், 0 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஜென்ரலாக ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு எழுதுவோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய்க்கு பதிலாக என்ன எழுதிக்குவோம், ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ன்றது. ஏ ஸ்கொயர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், 0, ஏன்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்போ
ஜீரோன்னு போயிடும். இங்கே ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அந்த அதை வந்து நம்ம மீன் பண்ணக்கூடாது. நமக்கு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எத்தனை இருக்குது? ஒன்று தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும்? டிவை பை டிஎக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சரில் கண்டிப்பாக கே வந்து இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெராபலாஸ் அட் த ஆரிஜன் பெராபலாஸ் ஃபேமிலி ஆஃப் பெராபலாஸ் வரைகிறோம். ஃபோசி அட் த ஆரிஜன் யூஸ்வலாக வந்து பெராபலா அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இது வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஃபோசி அப்படின்னா ப்ளூரல், திஸ் இஸ் ப்ளூரல் ஃபார்ம். ஃபோசி அட் த ஆரிஜன், ஆரிஜனில் வந்து ஃபோசி வந்து இருக்குது. அப்போ இது வந்து எஃப்னு அர்த்தம். அப்போ கோ வந்து நமக்கு எப்படி வரும்? எஃப் வந்து ஆரிஜனில் வந்து இருக்கும். திஸ் இஸ் எஃப், இது வந்து ஆரிஜனில் இருக்கிற மாதிரி. அப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இங்கே மைனஸ் ஏ கமா ஜீரோ அப்படின்னு சொல்லி இது இருக்கிறது. ஸோ இந்த ஃபேமிலி ஆஃப் பராபலாஸ் அப்படிங்கிறப்போ இன்டிஸ் வே யூஆர் ட்ராயிங். அப்போ ஜென்ரலாக நம்ம என்ன எழுதுவோம்? ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸு இல்லையா? ஹியர் ஒய் எக்ஸுக்கு நம்ம ஒய்க்கு வந்து அப்படியே தான், இது ஆக்சுவலாக ஜீரோன்னு வச்சுக்கேன். ஃபோர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஃபோர் ஏ ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் கே அப்படின்னு எழுதுவோம். பட் இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதணும்? எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு டைமு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொண்டு வரோம். டிஒய் பை டிஎக்ஸ் இங்கே ஏன்னு நம்ம வேறு லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சம் ஹெச் கமா கே அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்னு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கேன்னு கொண்டு வரோம். ஸோ வி ஆர் யூஸிங் டிஒய் பை டிஎக்ஸ் அண்ட் எலிமினேட் த வேல்யூ ஆஃப் ஹெச் அப்படின்னு சொல்லி. இது பாரு, நான் மாற்ற சொல்லிட்டேன், இங்கே ஏ தான் வரும். ஏன்னா இங்கே மைனஸே இருக்கு இல்லையா? இங்கே மைனஸே அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஏன்னு வரும். தென் வி டூ த யூஸ்வல் ப்ரொசீஜர்.